இந்த மெயின்ஸ் எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. குரூப் டூ இன்ட்ரி போஸ்ட்டுக்கு மெயின் என்னான்னு எப்படி எழுத்து தேர்வுன்னு தெரியாது. என்னை விட சின்ன பசங்க திறமசாலிங்க அவங்களாமும் இருக்காங்க. ஏற்கனவே நான் மாற்றுத்திறனாளி, எனக்கு 42 வயசு ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் நான் எக்ஸாமுக்கு போகிறேன், என்னை விட திறமசாலிலாம் வேற வராங்க, அவங்க கூட நான் போட்டி போடுறேன். அவங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக ஒன்றுமே இல்லாமல் என்னன்னே தெரியாமல் ஒரு பரீட்சைக்கு நம்ம தயாராகி போய் அதை அச்சீவ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இப்போ நல்லா படிக்கிற பசங்க ஃப்ரெஷர்ஸ் காலேஜ்லேருந்து வராங்க. நான் வந்து 2013 தான் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறேன். 2013 டிகிரி முடித்தவங்க என் கூட அப்ளை பண்ணி என் கூட வராங்க. அன்னைக்கு நடக்கிற கரண்ட் அஃபேரன்ஸு, அன்னைக்கு இருக்கிற ஃப்ரெஷ் சப்ஜெக்ட்டு, அவங்களுக்கு எல்லாமே மனப்பாடமாக இருக்கும். நான் படித்தது 94 காலேஜ் படிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கழித்து ஒரு புக்கை எடுத்து அதை படித்து அதை மனப்பாடம் பண்ணி மெமரிக்கு கொண்டு வந்து 40 வயசில் அதை ஞாபகம் வச்சிருந்து எக்ஸாமில் நான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அப்போ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி எல்லாத்தையும் தயார் பண்ணி போயிட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் எக்ஸாமு, ஒன்றுமே புரியல. எப்படி பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா, எல்லோரும் கிண்டல் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஃபெயில் ஆகிட்டோம்னா எல்லோரும் நம்மளை பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. இது என்னமோ ஆடிக்கிட்டு நின்று வந்து உக்காந்துச்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு தான் அந்த எக்ஸாமுக்கு நான் போனேன். ஆனால் நான் அவ்வளோ சக்ஸஸாக பண்ணிட்டு வர முடிஞ்சதுன்னா, எனக்கு வந்து இன்டர்வியூவில் 30 மார்க்கு, ரிட்டனில் 245 மார்க்கு. அப்போ நான் எந்த அளவுக்கு மார்க் எடுத்து எந்த அளவுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன், என்னால் இந்த அளவுக்கு செய்ய முடியுதுன்னா, எப்படி அது எப்படி முடிஞ்சுது, அதுக்கான தேடல் என்ன, அதுக்கான உழைப்பு என்னன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படி சாதாரணமாக கிடச்சிருமா, அதுக்கு எந்த அளவுக்கு நான் உழைச்சிருப்பேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஒரு புக்கையும் ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள நீங்கள் வந்து நார்மலாக படிக்கிற சின்ன பசங்க 4 மணி நேரம் இப்போ 2 மணி நேரம் படிக்கிறாங்கன்னா, அவங்க 2 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்கிறத நான் 8 மணி நேரம் படிக்கணும், ஒரு நாள் படிக்கணும், ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஒரு 6வது புக்கில் 2 லெசனை அவங்க 10 நிமிஷத்தில் படித்து முடிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு ஒரு நாள் தேவைப்படும். நான் வேலையும் செஞ்சுக்கிட்டு எனக்கு என் மூளைக்கு தகுந்த மாதிரி அதை படித்து அதை ஏற்றி அதை புரிஞ்சிக்கிறது இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சிக்கல். நீங்களாம் 6 நாள் ஓடுறத நான் 20 நாள் ஓடணும். அப்போனா நான் எவ்வளோ உழைப்பை போட்டிருப்பேன், என்னோடய நேரத்தை எவ்வளோ செலவு பண்ணி செஞ்சுருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்தவங்களை பார்க்கக்குள்ளே, பாஸ் பண்ணவங்களை பார்க்கக்குள்ளே, அவங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்திருக்காங்க, அவங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் உணரணும். அதே மாதிரி நீங்கள் அதை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு படிக்கணுமே.